பக்குவம் எப்படி வரும் என்று விளக்கம் சொல்லும் ஆசானவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். நீ தர வேண்டும் என்று கேட்க வேண்டும், அது வேண்டுகோள். செல்வத்தை கொடுக்கிற நீ செல்வத்தை கொடுக்கின்றாய், அதை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய பக்குவத்தையும் அறிவு எனக்கு ஏன் தரவில்லை? அனி தர வேண்டும் என்று கேட்க வேண்டும். யார் ஒருவன் தொடர்ந்து நாமத்தை சொல்லுகிறானோ அவர்களுக்கு அந்த பக்குவம் தானே வரும். அப்போ ஞானிகள் தொடர்பு, பெரியவர்கள் தொடர்பு வந்தால் தான் அந்த புத்தி வரும். மனநலம் மண்ணுயிர் காக்கம் என்னென்னலாம் எல்லா புகழும் தருன்னா வள்ளுவன். மனநலம் மண்ணுயிர் காக்கம் என்னென்னாலும் எல்லா புகழும் தரும். மனநலம் மண்ணுயிரை நிலை பெற்ற மண்ணுயிரை ரெண்டு சொல்லி போட்டுப்பான். நிலை பெற்ற ஆன்மா வந்து நீடியாவில் பெறுவதற்கு என்ன மனநலம் தான் காரணம். ஒரு நாம் ஒருவனுடைய மனம் தூய்மையாக இருந்தால் அவனுக்கு நீடியாவில் உண்டாகும். மனசு மாசுபட்டால் அல்லது கொடூரமான அல்லது வேறு ஒரு லோபித்தனமோ அது வேறு வேறு வகையான குணக்கெடுகள் இருந்தால் நிச்சயம் அது ஆன்மாவை பாதிக்கும். அதோடைய காரணமாக உடல் பாதிக்கும். அதான் சொன்னால் மனநலம் மண்ணுயிர் காக்கும். நீடியாவில் பெறுவதற்கு மனநலம் தான் முக்கியமாக இருக்குது. என்னனாலும் எல்லா போக்களும் தருணா எண்ணம்னா எந்த எண்ணம் அன்பு அன்புள்ளரே அன்புள்ளே வச்சிடலாம், அன்பர்களையும் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் நாம் சார்ந்திருக்க எண்ணம் முதுபெரும் ஞானிகள் நந்தீசன் அகத்தீசன் திருமூலத்தேவன் காலாங்கிநாதர் போகர் கொங்கண மகரிஷி சட்டமுனி சண்டீசர் சிவாக்கியர் இடைகாட்டர் கோடக்கர் ரோமரிஷி புஜட மகரிஷி போக மகரிஷி போன்ற பெரியோர்களுடைய எண்ணம் தான் உயர்ந்த எண்ணம். அவர் சார்ந்திருப்பதன் என்ன ஏற்படுனா அது அவருக்கு சார்ந்திருக்கும் போது எல்லா புகழும் தரும்னா மனநலம் மண்ணுயிர் காக்கம் என்னன்னாலும் எல்லா புகழும் தரும்னா மனநலம் நன்கூடையர் ஆயினும் சான்றோருக்கு என்னன்னாலும் யாமா புடைத்தன ஒரு இடத்துல சிற்றனும் சேராமையில் கறிக்கிறோம். மனநலம் நன்கூடையர் ஆயினும் தூய மனசு இருந்தால் போதுமா? தூய மனசு இருந்தாலும் என்னன்னாலும் யாமா புடைத்து பாதுகாப்புடைத்தினான். அப்போ இதுக்கு பெரிய ரகசியம் அடங்கியிருக்கு. முதல் குரல் சொல்லும்போது மனநலம் மண்ணுயிர் காக்கம் என்னன்னாலும் எல்லா புகழும் தருணா மனநலம் நன்கூடையர் ஆயினும் சான்றோருக்கு என்னென்னாலும் ஐயா புடைத்துனான். நீ நல்ல மனுஷன்தாய்யா, ஆனால் உனக்கு பாதுகாப்பு வேணுமே. நீ எல்லாம் தயார் சிந்தருக்கு பொருள் வந்தால் ஏழைகளுக்கு உதவி செய்கிற புலால் உண்ண மாட்டேன், யாருக்கும் எவ்வளோ யாரோட யாரோட யாருக்கு எடையோ செய்ய மாட்டேன், பாராட்ட வேண்டிய அறிவு தான். ஆனால் நீ ஜென்மத்தை கடுத்தேட்டு வேணுமல்லவா, அதுக்கு என்ன உபாயனா? என்னென்னாலும் எல்லா புகழும் ஏன்னா என்னெல்லாம் ஏமா புடைத்து. அப்போ என்ன செய்யற ஞானிகளை வணங்குறான். குணநலம் குணப்பண்பு இருக்குது, பாராட்ட வேண்டியது தான். அது நீடி ஆயிலும் நோயில்லா வாழ்வும் தரும். அதுக்கு மட்டும் அதுக்கு தான் ஏன்னா ஒரு மனிதனுக்கு தூய மனசு இருக்குன்னா தூய மனசு தய சிந்தை எல்லா பண்புகளும் இருக்குது. கொடுக்கக்கூடிய மனசு, பிறர் மன்னிக்கக்கூடிய மனசு, விட்டு கொடுத்து அனுசரித்து செல்லுதல் போன்ற உயர்ந்த பண்புகளாக இருக்குது. இது அந்த ஜென்மத்தில் அவன் நீடி ஆயுள் தரும், நோயில்லா வாழ்வு நீடி ஆயிலும் கொடுக்கும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.